கார்த்திகை புராணம் நான்காவது அத்தியாயம் கார்த்திகை புராணம் கேட்பதும் பலரை கேட்க வைப்பதும் நாம் செய்த பாக்கியமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் கண்ணன் சத்யபாமாவிற்கு கார்த்திகை மாதத்தின் மகத்துவத்தை விளக்குவது போலவும் அதில் பல கருத்துக்களோடு கதைகள் சொல்வது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது இன்று அவர் சொல்வது பாமா பூர்வத்தில் பகவான் மத்யாவதாரம் எடுத்து சரித்திரத்தை உனக்கு விஸ்தாரமாக நாரதர் பிரது மகாராஜாவுக்கு சொல்லியபடி உனக்கு சொல்கிறேன் கேள் என்று கூறினார் அகில லோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணன் மத்ஸ்யாவதாரம் எடுப்பதற்காக வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு விந்தியமலைக்கு சென்றார் அப்பொழுது அந்த விந்திய பர்வதத்தில் வசித்து வந்த காஷ்யப மகாமனிவர் பிரதா காலத்தில் செய்ய வேண்டிய சந்தியா வந்த முதலே முதலிய கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்காக அந்த மலைக்கு அருகில் ஓடுகின்ற கங்கை அடைந்து ஸ்நானாதிகளை செய்து சந்தியா ஜப தப அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அருகேம் கொடுப்பதற்காக தனது கமண்டலத்தில் தீர்த்தத்தை இரு கைகளில் ஏந்தி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கையில் பகவான் மத்ய ரூபம் தருத்து அந்த மகரிஷியின் காஷ்யபரின் ஹஸ்தாஞ்சலியில் தங்கினார் அதை ஞான திருஷியால் அறிந்த காஷ்யப்ப ரிஷி அதிபக்தியோடு அந்த மஸ்யத்தை அதாவது மீன் அதை எடுத்து தன் கமண்டலத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தன் ஆசிரமம் வந்து நீர் நிறைந்த ஓர் பாத்திரத்தில் அதை விட மிக்க பக்தி ஸ்ரத்தையோடு வளர்த்து வந்தார் அந்த மீன் வளர்ந்து பெரியதானவுடன் கிணற்றில் விட்டு சில நாட்கள் சென்ற பின் அந்த மீனானது கிணறு கொள்ளாத அளவு பெரியதாகி திமிங்கலம் போல் வளரவை உருண்டு புரளவும் நீந்தவும் முடியாமல் அம்மீனானது தத்தளிப்பதை பார்த்த முனிவர் தனது சிஷ்யர்களோடு மிக்க சிரமப்பட்ட அந்த மீனை சுமந்து வந்து சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார் சில காலம் சென்றதும் சமுத்திரத்தை அடைந்த அந்த மீன் பிரம்மாண்டமான பெரும் பர்வதம் போல் வளர்ந்து சுகமாக இருந்து வருகையில் ஒரு நாள் பகவான் தனது மத்தியாவதார காரணத்தை நினைத்து அதாவது சங்கன் என்ற அசுரனை சம்ஹரிக்க வேண்டிய காலம் இதுவே என நிச்சயித்து சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த அசுரனை தேடி பார்க்க காணாதவராய் பாதாளத்துக்கு சென்று சமுத்திரத்தின் அடி பாதாளம் மிகவும் நெருக்கமடைந்து படர்ந்திருந்த பாசிகள் இடுக்கில் மறைந்து ஒளிந்து கொண்டிருந்த அவனை கண்டுபிடித்து அவனோடு போராடி கோபத்தோடு உக்கிரமாக யுத்தம் செய்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து மஷ்ய ரூபத்தை விடுத்து தேஜோ மயமான திவ்யமங்கல விக்ரகமாகிய விக்கிரகமாகிய தனது ஸ்வய ரூபத்தை தரித்து அவ்வசரன் சடலத்தை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தார் கரையில் தமது வருகை எதிர்கொண்டு காத்திருக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி தந்து ஓ பிரம்மாதி தேவர்களே முனிவர்களே ஒழிந்தான் இந்த அசுரன் இதோ அவனது சடலம் என்று சொல்லி காண்பித்து அவர்களது பயத்தை துக்கத்தை போக்கி அங்கிருந்து புறப்பட்டு பத்ரிவனம் அடைந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அந்த சங்காசுரது விற்த்தாந்தத்தை எடுத்துரைத்து மகிழ்ச்சியூட்டினார் மேலும் ரிஷிகளை பார்த்து ஓ முனிவர்களே அந்த அசுரனாய சங்கன் என்னோடு யுத்தம் செய்யும் பொழுது பிரம்ம தேவனிடம் அபகரித்து வைத்துக் கொண்டிருந்த வேதங்களை எல்லாம் மூளைக்கொன்றாக வீசியிருந்தான் அந்த வேதங்கள் எல்லாம் அலைகளால் அடிக்கப்பட்டு கொன்றாய் வீழ்ந்து கிடக்கின்றன நீங்கள் யாவரும் அந்த வீழ்ந்து கிடக்கும் வேதங்களை ஒன்று சேர்த்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் நீங்கள் வரும் வரையில் நானும் தேவர்களும் பிரயாகை என்னும் புண்ணியக்ஷேத்திரத்தில் தங்கியிருப்போம் என்று கூறி விடைபெற்று பிரகாயாகை புறப்பட்டார் ரிஷிகளும் பகவானது உத்தரவின்படி சமுத்திரத்தை அடைந்து தங்கள் தபோ மகிமையால் சமுத்திரத்தில் இறங்கி மூளைக்கொருவராக சென்று ஆங்காங்கே சிதறி கிடைக்கும் மந்திர பீஜாட்சரங்களோடு கூடிய வேதங்களை எல்லாம் பொறுக்கி ஒன்று சேர்ந்து எடுத்துக்கொண்டு முனிவர்கள் யாவருடன் புறப்பட்டு பிரயாகை அடைந்து பிரம்ம இந்திராதி தேவர்களோடு வீற்றிருக்கும் ஸ்ரீயப்பதியான அந்த பகவானின் பாதார விந்தங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாங்கள் கொண்டு வந்த வேதங்களையும் பகவான் அது திருவடியில் சமர்ப்பித்து வைகுண்டநாதன் பரம சந்தோஷம் அடைவதை பார்த்து சந்தோஷித்தார்கள் அந்த வேதச்சுவடிகளை பிரம்ம கொடுக்க நான் முகன் மிக்க சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு தான் எழுந்துவிட்ட வேதங்கள் எப்போது கிடைக்குமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பிரம்மாவானவர் வேதங்களை அடைந்து விட்டு மிக்க மகிழ்ச்சியோடு அந்த பிரயாக இலேயே வாஜபேயம் என்னும் யாகத்தை ஆரம்பித்து யாகத்தின் கிரமமாக எந்தெந்த தேவர்களுக்கு பாகம் அளிக்க வேண்டுமோ அந்த தேவர்களுக்கு விஷ்ணு இந்திரன் ருத்ரன் அஸ்வினி தேவர்கள் முதலே சகல தேவர்களை அழைத்து முறைப்படி ஹபிர்வாகம் கொடுத்து யாகத்தை யாதொரு குறையின்றி பூர்த்தி செய்து முடித்தார் அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பிரம்ம தேவனை வணங்கி ஹே பிரபு ஓ பித்தாமகரே இந்த ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய சன்னிதானத்திலேயே செய்த வாஜபேயம் என்னும் யாகமானது எமக்கு மிக்க சந்தோஷத்தை அளித்தது தாங்கள் இழந்துவிட்ட வேதங்கள் திரும்பவும் பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் யாகத்தை செய்தீர்கள் நாங்களும் நமக்குரிய ஹவிர் பாகத்தை அடைந்தோம் இது எங்கள் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் பரம்பொருளாகிய பகவானது பிரசாதமாக இருக்கட்டும் என்று கூறி பகவானை சுஸ்திரம் செய்தார்கள் நமஸ்தே நமஸ்தே ஜெகநாத விஷ்ணு நமஸ்தே நமஸ்தே கதா சக்கரபானே நமஸ்தே நமஸ்தே பிரபன்னார்த்தி ஹாரின் சமஸ்த அபரதாம் சமஸ்வ அகில லோகேசா என்று பகவானை தேவர்கள் முனிவர்கள் உலகத்தில் எவனொருவன் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மகாத்மத்தை சிரவணம் செய்கிறானோ அந்த பிரம்மகத்தி முதலே பாபங்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவன் முக்தன் ஆகின்றான் தவிர இந்த பிரயாக சேத்திரத்தில் ஓடுகின்ற நதியின் தீர் தீர்த்தமானது பகீரதனால் கொண்டு வரப்பட்ட கங்கா தீர்த்தமே ஆகும் இந்த கங்கா நதியானது காளிந்தி நதியோடு சங்கமம் ஆகின்றது ஆகையால் இந்த நதி மிகவும் புண்ணியமானது இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஜபம் தபம் யக்ஞம் யாகம் தானம் சுமங்கலி பூஜை செய்பவர் யாராயினும் சரியே என்று எனது சன்னிதானத்தை அடைவார்கள் அநேக ஜென்மங்கள் செய்துள்ள பாபங்கள் விலகும் இந்த தீர்த்த ஸ்நானமும் தர்சனமும் மிகவும் விசேஷமாகும் இந்த பிரத்யட்சமாக விளங்கும் என் சந்நிதியில் எந்த உத்தம புருஷன் தியாகம் செய்கிறானோ அவன் புனர் ஜென்மமின்றி என் ஸ்வரூபத்தை அடைகிறான் இந்த பிரகா பிரயாரகையில் எவனொருவன் தன் மாதா பித்தாக்களை உபதேசித்து திலத்தற்பன் சார்தார்த்திகள் செய்கின்றானோ அவனது பித்ரு வர்க்கங்கள் எனது லோகத்தை அடைவார்கள் மேலும் அவனுக்கு இந்த உலகில் தாரித்திரம் நீங்கி லக்ஷ்மீகரம் உண்டாகும் தை மாசி இந்த இரு மாதங்களில் இந்த தீர்த்தத்தில் காலை ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு சிசுகத்தி முதலே தோஷங்கள் நீங்கி சத்தியலோகம் கிடைக்கும் என்று கார்த்திக விரத மகாத்மியத்தை கூறி ஓ தேவர்களே முனிவர்களே உங்களுக்கு இடரையாவும் ஒழிந்தது நான் பத்ரிகாஸ்ரமத்தில் வாசம் பண்ண பிரியமாக இருக்கிறேன் நீங்கள் இந்த கார்த்திகை விரதத்தை தவறாத அனுஷ்டித்து வாருங்கள் என்று கூறி தேவர்களையும் முனிவர்களையும் யதாஸ்தானம் செய்து அனுமதி கொடுத்துவிட்டு தானும் விடைபெற்று அந்த இடத்திற்கு சென்றார் தேவர்களும் முனிவர்களும் தங்களின் யதாஸ்தானத்தை அடைந்து நாரதர் பிரது மகாராஜாவுக்கு உரைத்தபடி சங்கவதம் ஏற்பட்ட வேதம ஆகங்கள் எல்லாம் அனைத்தும் கிடைத்த வரலாற்றை கண்ணன் சத்யபாமாவுக்கு சொல்லி முடித்தார் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாற்ப